ரஷ்ய விண்வெளி மையத்தை பார்வையிட செல்லும் மாணவிகளுக்கு நிதி உதவி எம்எல்ஏ இ கருணாநிதி வழங்கினார். பத்மஸ்ரீ பத்மபூஷன் டாக்டர் சிவதானு பிள்ளையின் அகத்தியர் விண்வெளி அறிவியல் குழுமம் சார்பில் ஏவுதல் அறிவியல் பயிற்சியில் தேர்ச்சி பெற்று ரஷ்ய விண்வெளி மையத்தை பார்வையிட ஜமீன் பல்லாவரம் பகுதியில் உள்ள தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ரோஹித், முகமது சாதிக், ரக்ஷித், லதாஷா ராஜ்குமார், இலக்கியா, லித்திகா ஆகிய 6 மாணவ மாணவிகள் வரும் ஆகஸ்ட் 9 ரஷ்யா செல்கின்றனர். ரஷ்யா செல்லும் மாணவ மாணவிகளில் அரசு மற்றும் தனியார் நிதி உதவி கிடைக்காத லித்திகா மற்றும் இலக்கிய ஆகியோருக்கு பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி தனது சொந்த நிதி ₹3,00,000, தனியார் சார்பில் 1,00,000 என மொத்தம் ₹4,00,000 இன்று காலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதி வழங்கி ஊக்கப்படுத்தினார். நிகழ்ச்சியில் மண்டல குழு தலைவர் இ ஜோசப் அண்ணாதுரை, அறிவியல் பட்டதாரி ஆசிரியை விஜயலட்சுமி, பள்ளி தலைமை ஆசிரியர் சுதா, மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர். மாமன்றத்தினுடைய அங்கம் வகிக்கின்ற நண்பர்களே, பல்வேறு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியின் மேல் என்பவர் அவருடைய ஆதரவோடு தமிழ்நாடு அளவில் தொடங்கிய ஆண்டு ஜனவரி 26 அன்று டாக்டர் சிவதானு பிள்ளை ஐயா அவர்கள் அரசு ஆதரவுடன் தமிழ்நாடு அளவில் தொடங்கிய ராக்கெட் அறிவியல் பயிற்சியில் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், ரஷ்யாவிற்கு விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை பார்வையிட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் வைத்து அதில் பல்லாவரம் ஜமீன் பல்லாவரம் அரசு பள்ளியிலே முதல் மாணவராக ரோஷித் ராஜித் என்பவர் இன்றைய தினம் தேர்வு செய்ய முதல் இடத்தை பிடித்துள்ளார். ஆகவே இந்த அரசு பள்ளியிலே குறைந்தது 6 பேர்கள் தேர்வு செய்யப்பட்டு ரஷ்யாவில் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை பார்வையிட செல்ல இருக்கிறார். அப்படி 6 பேர்கள் தேர்வு செய்யப்பட்ட பொழுது அவர்களுக்கு நிதி பற்றாக்குறை, அவர் விமானத்தில் சென்று பார்வையிட்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆளுக்கு 2,00,000 ரூபாய் வீதம் தேவைப்படும். அதில் சிவதானு பிள்ளை அவர்கள் 2,00,000 ரூபாயும், நான் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய தொகுதியின் சார்பிலே நான் ஒரு 4,00,000 ரூபாயும், பல்வேறு அமைப்புகளுடைய நிதியுதவியோடு ஒரு 6 நபர்களுக்கு 12,00,000 ரூபாய் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த விண்வெளி ஆராய்ச்சி ரஷ்யாவிற்கு செல்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்வி மீது வைத்திருக்க ஒரு நம்பிக்கை, அவருக்கு 2 கண்களாக, ஒன்று கல்வி மற்றொன்று சுகாதாரம், அந்த 2 கண்களாக பார்த்துருக்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆதரவோடு இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் இந்த அரசு பள்ளியில் 6 மாணவர்கள் செல்கிறார்கள். அது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. அந்த மாணவ செல்வங்கள்லாம் இன்று வாழ்த்தி அவர்களுக்கு காசோலை வழங்குகிற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். வருகின்ற ஆகஸ்ட் 9 இந்த மல்லி மாணவ மாணவிகள் 6 நபர்கள் ரஷ்யாவிற்கு செல்கிறார் என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வி ரோஹித். நான் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஜமீன் பல்லாவரத்தில் 12 பயின்று வரேன். என்னுடைய 10 வகுப்பில் வந்து நான் வந்து ராக்கெட் அறிவியல் கல்வியில் சேர்ந்தேன். கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து ஏட்டு கல்வியே தடுமாற்றமாக இருந்த நிலையில் ராக்கெட் அறிவியல் கல்வி வந்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் எங்கள் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் மூலம் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இந்த வாய்ப்பில் நாங்கள் முதல்ல பயணித்தோம். முதல்ல கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. ஏவுகணை அறிவியல் பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படி பயணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால்
இஸ்ரோ விஞ்ஞானி சிவதானு பிள்ளை ஐயா அரசு பள்ளி மாணவர்களுக்காக தமிழில் இணைய வழியில் எங்களுக்கான வகுப்புகளை மிக எளிமையாக நடத்தினாங்க. அதன் மூலயமா எங்களோட தன்னம்பிக்கை அதிகமாச்சு. எங்களுடைய வகுப்புகள் மூன்று கட்டமாக நடைபெற்றது. முதல் கட்ட நிறைவில் 500 மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இரண்டாம் கட்டமாக நாங்கள் கோயம்புத்தூர் கேபிஆர் ஐஐடி கல்லூரியில் வந்து ராக்கெட் மாடல் ப்ரெசன்டேஷன் அப்புறம் பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அதன் மூலயமா எங்கள் செயல்திறன்கள் வந்து அதிகமாச்சு. மூன்றாம் கட்டத்தில் இந்த சமூகத்திற்கு ராக்கெட் அறிவியல் மூலமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற எங்களுடைய எண்ணங்களை வந்து தேர்வாக வச்சாங்க. அதில் 75 மாணவர்கள் இறுதிக்கட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டு 6 மாணவர்கள் முதல் 50 இடங்களை நம்ம பள்ளியிலேருந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு சிறப்புக்குரியது. இந்த வகுப்புகளுக்கு முன்னாடி சாதாரண மாணவர்களாக இருந்தோம். இந்த வகுப்புகளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நாங்கள் இந்த பயணத்தில் இருக்கோம். எங்களுடைய எண்ணங்கள் வந்து உயர்ந்திருக்கு. இந்தியாவை நம்ம எப்படியாவது உலக அளவில் முன்னிறுத்தணும் அப்படின்றது ஒரு எளிய மாணவர்களாக எங்கள் மனதில் புகுந்திருக்கு. இதுதான் இந்த வெற்றி பயணத்தோட நோக்கம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அறிவியல் கல்வி பயணத்துக்கு தேர்வாகி 6 மாணவர்கள் எங்கள் பள்ளியிலேருந்து ரஷ்யா செல்ல போகிறோம். அந்த 6 மாணவர்களுக்கான நிதியுதவியில் 4 மாணவர்களுக்கு அரசே நிதியுதவி வழங்குது. 2 மாணவர்களுக்கு எங்கள் பகுதி பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் 2 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குகிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.